சென்னையில் ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் முக்கிய ஆலோசனை. சேலத்தில் மாவட்ட செயலாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வேட்பாளர் ஒப்புதலுக்கான படிவம் விநியோகம். பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கும் வழங்கப்படும் என தமிழ்மகன் உசேன் அறிவிப்பு. புதுச்சேரியிலும் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம். அரசு துறைகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தையும் இணைக்க புதுச்சேரி அரசு உத்தரவு. சென்னையில் தங்கம் விலை இரண்டாவது நாளாக சரிவு. சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 42,680 ரூபாய்க்கு விற்பனை. குமரிக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. கும்பகோணம் சுற்று வட்டாரங்களில் விட்டுவிட்டு பெய்யும் மழை. மயிலாடுதுறையில் கனமழையால் சம்பா, தாளடி மற்றும் உளுந்து பயிர்கள் பாதிப்பு. தைப்பூசத்தையொட்டி பழனி உள்ளிட்ட முருகன் கோவில்களில் குவியும் பக்தர்கள். பல்வேறு காவடிகளையும் எடுத்தும் நடனமாடியும் வழிபாடு. தைப்பூச விழாவையொட்டி குமரி தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்வு. மல்லிகைப்பூ கிலோ 1,500 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்றது தெப்பத்திருவிழா. மீனாட்சியும் சொக்கரும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி காட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.